திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு மளிகை பொருட்கள், அரிசி, உணவு, முகக்கவசம் மற்றும் காசோலை வழங்கப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு மளிகை பொருட்கள், அரிசி, உணவு, முகக்கவசம் மற்றும் காசோலை வழங்கப்பட்டது. இதில் ஆலம் விழுதுகள் அறக்கட்டளையின் சேர்மனும் திமுக மாநில மகளிர் தொண்டரணி துணை செயலாளருமாகிய திருமதி மீனா ஜெயக்குமார் அவர்களின் வழிகாட்டுதலின்படி அண்ணா நகர், பீலமேடு புதூர், கோவை அரசு மருத்துவமனை மற்றும் ஓத்தனூர் ஆகிய இடங்களில் தனது அறக்கட்டளையின் உறுப்பினர் மூலமாக கொரோனா காலத்தில் வேலையின்றி தவித்த மக்களுக்கு வழங்கப்பட்டது. நலத்திட்ட உதவிகளை பெற்றுக் கொண்டவர்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்தனர். இதில் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களின் அன்பு கட்டளையை ஏற்று கோவை மாவட்டம் ராமநாதபுரம் பகுதியில் இருக்கும் மாற்றுத்திறனாளியான எங்களுக்கு உணவும் உணவுப் பொருட்களும் பண உதவியும் வழங்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில மகளிர் தொண்டரணி துணைச் செயலாளர் மற்றும் ஆளும் விழுதுகள் அறக்கட்டளையின் நிறுவனருமான திருமதி மீனா ஜெயக்குமார் அவர்களுக்கும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினை அவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.